மாந்தரெல்லாம் வணங்குகின்ற தெய்வமானாயே, தமிழ் மண்ணுக்குள்ளே மின்னுகின்ற வைரமும் நீயே, இந்துக்களின் தீபத்தை நீ ஏற்றி வைத்தாயே, அது சுடர்விட்டு எரியும் போது மறைந்து விட்டாயே. மாந்தரெல்லாம் வணங்குகின்ற தெய்வமும் நீயே, தமிழ் மண்ணுக்குள்ளே மின்னுகின்ற ராமகோபால் ஜியே. இந்த இரங்கல் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற இந்து எழுச்சி வீரர்கள் உள்ளிட்ட பெருந்தகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, நேற்றைய தினம் திருச்சியிலே நடைபெற்ற அந்த சமாதி வைக்கின்ற நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு அதை செய்யக்கூடிய பெரிய பாக்கியத்தை பெற்றவன் என்கின்ற முறையிலே, நான் ஒரு துறவியாக ஒரு மடாதிபதியாக பல்வேறு சாதனைகளை செய்வதற்கு, நான் பள்ளியில் படிக்கும்போது தெப்பக்குளம் மைதானத்திலே கோபால்ஜி அவர்களுடைய கூட்டத்தை ஓரத்திலே நின்று கேட்டிருக்கின்றேன் பலமுறை. அதன் பிறகு ஒரு 5 ஆண்டுகள் கொஞ்சம் பக்கத்தில் போய் நின்று கேட்டிருக்கின்றேன். இப்படி எல்லாம் இந்துக்களுடைய அந்த எழுச்சி என்னுள்ளே ஏற்படுத்தியவர் அவரேதான், அவருக்கு நிகரானவர் யாரும் இல்லை. அதன் அடிப்படையிலே இந்து முன்னணிகள் நிகழ்ச்சிகளிலே, பல நிகழ்ச்சிகளிலே நான் கலந்து கொண்டாலும் கூட, நேற்று என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியை நான், காஞ்சி பெரியவர் அவர்கள் மறைந்து அந்த அஞ்சலியிலே கலந்து கொண்டு அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு நான் சென்னைக்கு சென்று ஒருவரை சந்தித்து விட்டு கோபால்ஜியை பார்ப்பதற்காக காடேஸ்வர அண்ணாரத்தில் தெரிவித்தோம். அவருடனே ஏற்பாடு செய்து கொடுத்தார், எப்போ கோபால்ஜி தனியாக யார் பார்த்தாலும் ஏதாவது ஒரு தமாஸ் பேசுவார், உங்களுக்கெல்லாம் தெரியும், நேராக அவர் கூட பழகினது. நான் காஞ்சி பெரியவர் சமாதி நிகழ்ச்சி போயிட்டு வந்தேன், அடுத்து நான் தான் ரிசர்வேஷன் பண்ணிக்கிங்கன்னார். ஐயா, நீங்கள் ரொம்ப நாளைக்கு இருப்பீங்க, நீங்கள் அப்படி சொல்கிறீங்கன்னு. அதன்படியே அவர் இறந்து விட்டார் என்ற செய்தி எனக்கு கிடைத்தபோது நான் நினைத்தேன், எப்படியாவது ஒரு மாலையாவது கொண்டு அவருக்கு வைக்கணும்னு நினைச்சேன். ஆனால் பௌர்ணமி நாள், ஒவ்வொரு பௌர்ணமியும் 36 வருடங்களாக மகா சண்டி ஹோமம் நடக்கும் நம் மடத்திலே, நினைத்து நினைத்து பார்த்தேன் ராமகோபால்ஜியா பௌர்ணமியான, சரி பௌர்ணமியை ஒத்தி வைத்து விட்டு செல்லலாம் என்று நினைத்தேன். நான் நினைத்தேன் அங்கே அவர் அந்தனர் குலத்திலே பிறந்தவர், எத்தனை அந்தனர்கள் வந்து அவருக்கு நிகழ்ச்சிக்கு பங்கு கொள்வார்கள், உற்றார் உறவினர்கள் வருவார்கள், அங்கே ஸ்ரீரங்கமான எத்தனையோ பிராமணர்கள் எல்லாம் வந்து இருப்பார்கள் என்று நினைத்து நம்முடைய ஜி காடேஸ்வராஜி அவர்களிடத்திலே சுவாமி வர்றேன்னு சொன்னேன். சுவாமி நீங்களே வர்றீங்க, எல்லாமே நீங்களே சிறப்பாக பண்ணிடுவீங்களே அப்படின்னு சொன்னார். நேற்று பார்த்தால் அவருக்கு உற்றாரை காணும், உறமுறை ஒரே காணும், ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்று எப்படி அவர் பாடுபட்டாரோ அதுபோல அந்த இடத்தில் கடுமையான சோகம், தாங்க முடியாத சோகம். அந்த தாங்க முடியாத சோகத்திலே ஆயிரக்கணக்கான பேர் அங்கே இருந்திருந்தாலும் கூட, நம்முடைய எக்ஸான் ராமசாமி அவர்கள் போல தொலைபேசியில் பல முறை என்னிடத்தில் என்ன நடக்கிறது என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு 94 வயது, மந்திரி பதவிக்கு ஆசைப்படவில்லை, வாரிய தலைவருக்கு ஆசைப்படவில்லை, சொத்து சுகத்தை சேமித்து வைக்கவில்லை. பசும்பொன் தேவரையா அவர்களுக்கு பிறகு இப்படி ஒரு தலைவர் இந்த மண்ணிலே இருக்கிறார் என்று சொன்னால் அது கோபால்ஜியை தவிர வேறு யாராலும் இருக்க முடியாது என்றே நினைக்கின்றேன். இந்த கொரோனா என்கின்ற கொடிய அரசன் மட்டும் அவனுடைய ஆட்சியை செலுத்தாமல் இருந்திருந்தால் திருச்சி நகரமே இடமில்லாமல் திண்டாடி திணறி இருக்கும். அப்படி அத்தனை லட்சக்கணக்கான வீரர்கள் அங்கே குழுமியிருப்போம். கோபால்ஜி அவர்கள் சுதந்திர தீபத்தை ஏற்றி வைத்தார், எப்பொழுது ராமரை செருப்பால் அடித்தார்களோ இந்த ராமர் படத்தை வைத்து எங்கெல்லாம் ஊர்வலம் நடத்தி காட்டினார். ராமர் கோவில் கட்டப்படக்கூடிய அருமையான செய்தியை அவர் காதாலே கேட்டார். இன்னும் ஓராண்டு இருந்திருந்தால் கும்பாபிஷேகத்தையும் அவர் பார்த்திருப்பார். அவர் போராடிய எல்லா கோரிக்கைகளும் கிட்டத்தட்ட நிறைவேறிவிட்டது. ஆலய போராட்டம், ஆலயத்தில் காசு வாங்க அது கூட கொஞ்சம் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க, அது கூட மூடி பசுவதை தடை சட்டம் தான் இன்னும் வராமல் இருக்குது.
இப்படி இந்துக்களுக்காக ஒரு பேர் இயக்கத்தை தமிழகத்தில் இந்தியா முழுவதும் இப்படி அமைப்பெல்லாம் இருக்குது. இந்த முன்னணியை போல வேறு பெயரில் இந்தியா முழுவதும் அமைப்பு இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த இந்து முன்னணி தான் இந்தியாவிலே சிறந்த இந்து இயக்கம் என்று எல்லா மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய இது போன்ற அமைப்பில் இருக்கிறவங்கலாம் இங்கே தான் வந்து மாநாடுகள் நடத்துவாங்க. அண்மையில் திருப்பூரில் கூட ஒன்று நடந்தது. அப்படி இந்த பேர் இயக்கத்தை இந்த திருப்பூர் மண்ணிலே சென்னையிலே தலைமைச் செயலகமாக இருந்தாலும் கூட இந்த திருப்பூர் இந்து முன்னணிக்கு ஒரு தலைமைச் செயலகமாக செயல்பட்டு நாடு முழுவதும் செங்காடி காவி கொடி பறக்கக்கூடிய ஒரு பேர் அமைப்பாக இது உருவெடுத்திருக்கிறது. கோபால்ஜி அவர்களுடைய எண்ணத்தை பூர்த்தி செய்யக்கூடிய பணி நம்முடைய பணி. அவரால் பிரிந்து வாடுகின்ற இந்த தாக்கத்தை ஈடு செய்வதற்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் போதும் என்றே தெரியவில்லை. அப்படி மாந்தரெல்லாம் வணங்குகின்ற தெய்வமானாயே, இந்த தமிழ் மண்ணுக்குள்ளே மெல்லுகின்ற வைரமும் நீயே, சுதந்திர தீபத்தை நீ ஏற்றி வைத்தாயே, அது சுடர்விட்டு எரியும் போது மறைந்து விட்டாயே, கோபால்ஜியே கோபால்ஜியே என்று அவருக்கு சிறப்பான மணிமண்டபம் கட்டப்பட வேண்டும். நேற்றைய தினமே காடேஸ்வராஜி அவர்களிடத்திலே தெரிவித்திருந்தோம். அந்த மணிமண்டபம் கட்டுவதற்கு கோபால்ஜி அவர்களுடைய புகழை பாடுகின்றவர்கள் எல்லா பகுதியிலும் எங்கும் மண்ணெடுத்து ராமர் கோயில் எப்படி கட்டினோமோ, அப்படி எல்லா பகுதிகளிலும் இந்த பொன்னெடுத்து ராமர் கோவிலை ராம கோபால்ஜி அவர்களுடைய அந்த மணிமண்டபத்தை சிறப்பாக அமைக்க வேண்டும். அப்படி அமைத்து ஆண்டுதோறும் இந்துக்களுடைய ஒரு கோரிக்கை நாளாக ராமகோபால்ஜி அவர்களுடைய அந்த குரு பூஜையானது சிறப்பாக நடத்தப்பட வேண்டும். அது சிறப்பாக நடக்கும். அவருக்கு நாம் செய்யக்கூடிய, நான் கூட இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியவில்லை, வர வேண்டாம் என்று கூட நினைத்தேன். இருந்தாலும் கூட மறுபடியும் காடேஸ்வரனெல்லாம் பார்க்கணும் போல இருந்தது. நேற்று அங்கே நடந்த அந்த சம்பவம் எல்லாம் அப்படியே மயங்கிய நிலை, அந்த காட்சியை பார்க்கவே முடியாத நிலை. அப்படிப்பட்ட நிலையிலே தான் அவரை இன்னும் பெரிய அளவிலே நல்லடக்கம் செய்ய வேண்டிய சூழல் எல்லாம் மாறி சிறப்பான முறையிலே அவர் எப்படி எனக்கு தமாசில் கேட்டுக்கொண்ட அதே போதே அவருடைய இருதயத்திலே எப்பவும் கண்ணாடி பார்ப்பார், கண்ணாடி உள்ளே வைத்து பட்டாடைகளும் துளசி வில்வம் போன்ற அர்ச்சனைகள் எல்லாம் சிறப்பாக செய்து அவர் நெஞ்சிலே உத்தராசமும் பாஞ்ச சன்னியுமாக சங்கு, இந்த சங்காலே இந்த நாட்டை தீமைகளை ஊதி அவர்கள் எப்பொழுதும் நமக்கு உறுதுணையாக உயிர் மூச்சாக இருக்க வேண்டும் என்று வேண்டி அவரை நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சமாதி தெய்வீகத்தன்மை பொருந்தியதாக மாறி எல்லா வீரர்களுக்கும் நிறைவை தரும். இந்து முன்னணி தொண்டர்கள் கலங்காதீர்கள், இந்து முன்னணி அமைப்பை சார்ந்திருக்கக்கூடிய அன்பு தம்பிகள் கலங்காதீர்கள், நீங்கள் எல்லாம் அவர்களுடைய உருவமாக இருந்து செயல்பட்டு நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.